வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விவசாயிகள் ஸ்ப்ரேயர் அதாவதுங்க பூச்சிக்கொல்லி தெளிப்பான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதை வந்து எப்படி பராமரிக்கிறது, சிறிய ரிப்பேர் ஆகி போயிட்டால் நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பட்டதாரி மெக்கானிக் நண்பர் ஒருத்தர் நமக்கு விளக்கமாக சொல்கிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் வந்து கௌரிசங்கர். நான் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு காலேஜ் ஒர்க்கு கரசல் போட்டு இப்போது ஸ்ப்ரேயர் மெக்கானிக்காக இருக்கிறேன். சரி, ஸ்ப்ரேயர் மெக்கானிக்காக இருக்கிறீங்க. என்னென்ன மாதிரி ஸ்ப்ரேயர் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா? பவர் ஸ்ப்ரேயரு, பேட்டரி ஸ்ப்ரேயரு, ஹேண்ட் ஸ்ப்ரேயரு எல்லாமே பண்ணுறோம். சரி, இப்போ எல்லாம் ஒரு புது ஸ்ப்ரேயரை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சேல்ஸும் பண்ணுறீங்களா? சேல்ஸ் எல்லாமே, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க ஸ்ப்ரேயரு, அதாவது பூச்சி மருந்து நம்ம வந்து அடிக்கிற அந்த மெஷினுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க எல்லாமே, சேல்ஸும் பண்ணுறீங்க? பண்ணுறோம். சரிங்க, நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக வந்து நீங்கள் பண்ணிட்டு வரீங்க? நான் இப்போ ஒரு 1.5 வருஷமாக பண்ணுறோம். 1.5 வருஷமாக பண்ணுறீங்க. சரி, இந்த துறைக்கு நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி விருப்பம்? மெக்கானிக் தொழில்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், ஆ விருப்பம், அதனால் இது இந்த தொழில் செஞ்சு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு வந்துருக்கிறீங்க. சரி, இப்போ வந்து விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சில சமயம் தடுமாறுவாங்க. காட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது, அதுக்கு என்ன காரணம் அதாவது உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன். அதாவது ஈஸியாக அவங்க வந்து இதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி, அதாவது சீர்படுத்திக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா, முத தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிளக்கில் ஊற்றிருப்பாங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிளக்கில் பட்டிருக்கோம், நம்ம கண்டிப்பாக ஒன்று பிளக்கு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கறி கட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பிளக்கை கழட்டிக்கணும். கழட்டி இது என்ன செய்யறீங்க இப்போ? பெட்ரோல். ஓ, பெட்ரோல் வச்சுக்கிறீங்க, அதில் நம்ம கழுவணும். ஆமாம். சரிங்க, நம்ம பெட்ரோலில் கழுவும் போது அந்த கறியெல்லாம் போயிடுது இல்லையா? போயிடுது, தொடச்சி போட்டுருக்கோம். சரிங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளக்கை வந்து சரியாக்கான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன டைப் ஸ்பேனர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது நம்ம விவசாயிங்க என்ன டைப் ஸ்பேனர் வச்சுருக்கணும்? என்ன அந்த மாதிரி ஸ்பேனர் இருக்கணும். சரிங்க, ஒரு இன்ச் ஸ்பேனரு. இன்ச் ஸ்பேனர் ஆ, இது இருந்துச்சுன்னா ஈஸியாக கழட்டிக்கலாம். ஈஸியாக கழட்டிக்கலாம், போட்டுக்கணும். இப்போ ஃப்ளக்கு க்ளீன் பண்ணிட்டீங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆயிருமா? ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது இது இதுக்கும் ஸ்டார்ட் ஆகலைன்னா ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் இருக்கும். கார்பரேட்டர் கார்பெட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்பேனர் வச்சு, இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்பேனர். அது என்ன சைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? பாக்ஸ் வச்சு கழட்டி ஏட்டமாம். பாக்ஸ் ஸ்பேனர் நம்ம வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு இதை கழட்டிக்கணும். நீங்கள் கார்பெட்டர் ஸ்க்ரூ கழட்டணும். கிட்டு இதை கழட்டணும், இந்த நெட்டை கழட்டணும். பாக்ஸ் ஸ்பேனர் போட்டு இந்த நெட்டை கழட்டி கழட்டி விட்டு ஒரு இன்னும் வந்துடும். திருப்பி எடுத்துக்கணும். திருப்பி ஒன்று எடுத்துட்டு இந்த ரெண்டு ரெட்டியும் கழட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் ஒன்று இருக்கும். ஃப்ளோட் ஒன்று ஒரு இந்த நெட் ஜெட்டு, இதுதான் ஜெட்டு. ஜெட்டு, சரிங்க. ஜெட்டு ஜெட்டு இதை வந்து நம்ம கழட்டு இருப்போம். கழட்டி இதுக்குள்ள தூசுக்கு எதாவது அடிச்சிருக்கா இல்லை, நான் என்ன பார்க்கணும் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஓட்ட தெரியும், அது அடிச்சிருந்துச்சுன்னா அது ஸ்டார்ட் ஆகாது. ப்ளஸ் அதை அடிச்சு ஊதி விட்டா போயிடும். ஊதி விட்டலாம். ஊதி விட்டிங்கன்னா அந்த ஓட்ட தெளிவாக தெரியும், அப்புறம் போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளக்கு கழட்டி பார்க்குறோம், அதுக்கும் ஸ்டார்ட் ஆகல க்ளீன் பண்ணி பார்க்குறோம். ரெண்டாவது மெத்தட், ரெண்டாவது மெத்தட், ரெண்டாவது அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து கார்பரேட் கழட்டி கார்பரேட் ஜெட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஓகே, பண்ணி போட்டிங்களா? விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பூச்சி வாங்கி வச்சுக்கணும் ஸ்பேயருக்கு, அவசரத்துக்கு நம்ம வந்து கழட்டி நம்மளே கூட சரி பண்ணிக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் வந்து ஏதாவது மாத்திரை விலையெல்லாம் வருமா? என்ன காரணத்துக்காக நம்ம மாற்றணும், ஏதாவது மாத்திரை விலை வருமா? அதாவது
ரொம்ப கழட்ட முடியாம துருப்பிடிச்சு போய் இது மாதிரி இருந்தா மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். எலியா தெளிவா நீட்டா இருக்குது அப்படின்னா மாத்த வேண்டியது. மாத்த வேண்டியது. ஊதி விட்டு போட்டா ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரேயர் கார்பரேட்டர் கழட்டி வச்சுக்கலாம். 8mm ஸ்பேனர். 8mm ஸ்பேனர். பாக்ஸ் ஸ்பேனர். பாக்ஸ் ஸ்பேனர். இப்போ இந்த கார்பரேட்டர்ல பாத்தீங்கன்னா சில அட்ஜஸ்ட்மென்ட்லாம் இருக்குமே, இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ல என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களே. இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரேஸ் வச்சுக்கலாம், இல்ல ரேஸ் அல்லது ரேஸ் குறைச்சிக்கலாம். ரேஸ் வேணும் அப்படின்னா டைட் பண்ணிக்கலாம், ரேஸ் வேணும்னா லூஸ் விட்டு. மோட்டர் ஓடுறது பொறுத்து, வேகம் வேகம் போறது பொறுத்து. சரி சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இது திருப்பிலியில கூட டைட் வைக்கலாம். திருப்பிலியில டைட் வச்சுக்கலாம். பாக்ஸ் தேவையில்லை. ஓகே. கழட்டுறதும் திருப்பிலியிலே கழட்டிக்கலாம். கழட்டிக்கலாம். அதாவது இந்த ஒரு நெட் மட்டும். இந்த ஒரு நெட் மட்டும் திருப்பிலியே கழட்டிக்கலாம். என்ன காரணமா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சடிச்சா அதுல இந்த இரத்தம் அடிக்கும். ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாக்கணும். பாட்டு பாக்கணும். இழுத்து பாத்தீங்கன்னா இதுல இரத்தம் அடிக்கும். பிளஸ் இரத்தம் வந்துச்சுன்னா கரண்ட் வருது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கரண்ட் வருதுன்னு அர்த்தம். வருதுன்னு அர்த்தம். சப்போஸ் அதுக்கு மேல கரண்ட் வரல வரல அப்படின்னா ஃபார்மர் கொஞ்சம் கார்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. நீங்க வந்து ஃபார்மர் ஈஸியா ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெண்டு வழி. ஒண்ணு பிளக் மாத்தலாம். பிளக் அப்படி இல்லனா கார்பரேட்டர் கழட்டி. கார்பரேட்டர் கழட்டி. இது ரெண்டும் சுலபமான வழி. இப்போ நீங்க அந்த பிளக் வந்து நீங்க க்ளீன் பண்ணி போட்டீங்க. க்ளீன் பண்ணி போட்டு ஸ்டார்ட் ஆகல. அதாவது அந்த பிளக் வந்து போயிருந்துன்னு வெச்சீங்களா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிளக் போயிருச்சுனா உள்ள தேஞ்சிருக்கும். அந்த 40 தேஞ்சிருக்கும். அந்த மாத்திக்கலாம். மாத்தி ஸ்டார்ட் பண்ணீங்கனா ஸ்டார்ட் ஆகும். அப்ப வந்து என்ன பண்ணணும்னா ஜெட் பிளக்லாம் வந்து ஒரு ஸ்பேர் வெச்சுக்கணும். நம்ம ஸ்பேர் வெச்சுக்கணும் எப்பவுமே. அப்புறம் இந்த மூணு பாக்ஸ் ஸ்பேனர் பாத்தீங்கனா கையில வெச்சுக்கலாம். கையில வெச்சுக்கணும். என்ன அவங்க மறுபடியும் என்ன இப்போ வந்து வேற எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஸ்ப்ரேயர் அடிக்கும்போது விவசாயிகளுக்கு வருங்க? வந்து அடிக்கும் போது கவச்சி பாத்தீங்கன்னா எல்லா பார்மர் சொல்றதுன்னா ஓடி மறந்துருச்சுங்க, ஸ்ப்ரேயர் ஓடல, நின்றுச்சு, பத்து டேங்க் ஓடுது, அதுக்கு மேல ஓட மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனை தான் நிறைய வரும். அதுக்கு காரணம் என்னன்னா உங்க தண்ணி வழியை ஊற்றி கீழே ஒன்று நம்பிட்டு வந்து நீங்க இன்ஜின் நல்லா பண்றோம். அதுல வந்து பிளக் மேல படுற போது பிளக் வந்து படிச்சுன்னா சாட்டேஜ் ஆகுது, அதனால ஸ்டார்ட் ஆகாது. ரெண்டாவது பெட்ரோல்ல இருக்க தூசி இருக்கிறதுனால பெட்ரோல் உள்ள போய் அடிச்சதுனால ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த ரெண்டு தப்பு பண்ணாம இருந்தா போயிடுச்சு.
அப்படிங்கிற பட்சத்துல கரண்ட் வராது. சரி, ப்ளஸ் நம்ம இந்த கழட்டி உள்ள மாத்தணும். அது நீங்க உங்க சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்தா பண்ணி கொடுத்துருவீங்க. கொண்டு வந்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவீங்க. அதெல்லாம் நீங்க மாத்த முடியாது. மாத்த முடியாது. இதா இருக்கும். வந்தா நீங்க எவ்வளவு நேரத்துல செஞ்சு கொடுப்பீங்க? ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம். அதாவது இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு விவசாயி ஒரு ஸ்ப்ரேயரை வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு கொண்டு வந்தாருனா கூட நீங்க சர்வீஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் முடிச்சு கொடுத்துருவீங்க? முடிச்சு கொடுத்துருவோம். முடிச்சு கொடுத்துரு இமீடியட்டா முடிச்சு கொடுத்துருவீங்க? இமீடியட்டா முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அவங்க ஏன்னா கழுகு நம்பர் வந்து அடிச்சாகணும். ஆமா, அதனால 20 நிமிஷம் முடிச்சு கொடுத்துருவோம். சரி, வேற என்ன பிரச்சனைகள் வந்து மிஷினில் இருக்கு, நீங்க அதை வந்து எப்படி சரி பண்ணலாம்? நீங்க என்னென்ன பண்றீங்க இன்னும் உங்க சர்வீஸ் சென்டர்ல? வேற என்னென்ன ஒர்க் பண்றீங்க? உங்க சர்வீஸ் சென்டர்ல இன்ன வேற என்ன ஒர்க் பண்றீங்க? ஸ்ப்ரேயர் முக்கியமா ஃப்ரையர் பண்றோம். அத ஸ்ப்ரேயர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை ரெக்டிஃபை பண்ணிட்டாவே அது வந்து சரியா ஓடும். இப்போ அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா சைலன்சர். இது எல்லினா கொஞ்சம் அதனுடைய வேலை என்னங்க? சைலன்சர் எதுக்கு போறானோ அது வந்து இந்த சவுண்ட் வந்து கேட்காம இருக்கிறது. சவுண்ட் வந்து கம்மியா வரும். அதுக்கு மேல இது மாதிரி பாத்தீங்கன்னா டேங்க் இருக்கும் உள்ள தண்ணி இருக்கும் போது இதுல வந்து இந்த ஓசல் வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துருது. இந்த இதுல வந்துருது. கீழ வந்துருது. இதுல வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து ஏர் வந்து தயாராகி உள்ள மறுபடியும் போமா, டேங்குள்ள போமா? ஆமாங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அடிக்கும் ஏர் வந்து. இப்படி சுத்தும் போது பாத்தீங்கன்னா உள்ள தள்ளுறதுனால அவங்க உள்ள இருக்கிற தண்ணி வந்து இதுக்கு மேல இதுக்கு சைட்ல இருக்குது. கீழே இறங்கி ஸ்ப்ரே பண்ணது கீழே வந்து கீழே வந்துடும். இப்போ சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஃபேன் அவர் ரோலிங் ஆகும்போது மேலே ஏறத்தனும் பிளஸ் இதுல வரும். இதுல வரும்போது பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது வழியா வந்துருது. தண்ணி போயிருது. தண்ணி வருது. பிளஸ் ஏர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஸ் வழியா வந்துருது. இந்த ஓஸ் வழியா போயிருது. இந்த ஓஸ் வழியா வந்துருது. இதுதான் மெயின். இப்போ விவசாயிக்கு நீங்க மூணு டைப் ஆஃப் மெஷின் வச்சிருக்கீங்க, ஸ்ப்ரேயிங் மெஷின் வச்சிருக்கீங்க. எந்த டைப் ஆஃப் மெஷின் வந்து பிரச்சனை இல்லாத ஓடும் உங்க அனுபவத்துல? ஏதோ வந்து வாங்கலாம், விவசாயி நம்பி வாங்கலாம் அப்படிங்கிற மெஷின் வந்து கை பம்ப் வாங்கலாமா, இல்ல வந்து மோட்டர் ஸ்ப்ரேயர் வாங்கலாமா, இல்ல பேட்டரி மெஷின் வாங்கலாமா? அதாவது பாத்தீங்கன்னா என் இதுல சொன்னீங்கன்னா பவர் ஸ்ப்ரேயர் வாங்கலாம். பவர் ஸ்ப்ரேயர் எல்லா காட்டுக்கும் தேவைப்படுற மெஷின். பேட்டரி ஸ்ப்ரேயர் பாத்தீங்கன்னா அடிக்கடி பேட்டரி போகும், பிளஸ் மோட்டர் வயர் பேர் ஆகும், இது சார்ஜர் போகும், இது மாதிரி நிறைய பிரச்சனை வரும். சரி, பவர் ஸ்ப்ரேயர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை யூஸ் பண்ணாம தூக்கி போடக்கூடாது. யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹேண்ட் ஸ்ப்ரேயர் பாத்தீங்கன்னா அது கை வழிதான் எடுக்கும், பிளஸ் அது செட் ஆகாது. அந்த செடி வகைகள்லாம் தண்ணி ஃபோர்ஸ் வராது, அதனால அது அதிகமாக தேவைப்படாது. மெயின் பாத்தீங்கன்னா பவர் ஸ்ப்ரேயர் எடுத்துக்கோ. பவர் ஸ்ப்ரேயர் பரவாயில்ல. பவர் ஸ்ப்ரேயர் பரவாயில்ல. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு 2 மாசம் ஓடாம விட்டுருந்தா கூட எதுவும் ஆகாது இல்லையா? எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும். ஆனா பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து என்ன பிரச்சனை வரும்? பேட்டரி ஸ்ப்ரேயர் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம், ஒரு 2 மாசம், ஒன்றரை மாசம் அப்படி போட்டாங்கன்னா பிளஸ் பேட்டரி போயிடும். பேட்டரி வீக் ஆயிரும். பேட்டரி போயிடும். பேட்டரி பண்ணி துருப்பிடிச்சு அந்த பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் போயிடும். கரண்ட் வராது, சப்ளை வராது, பிளஸ் மோட்டர் துருப்பிடிச்சிடும், அதனால ரெண்டுமே போயிடும். இப்போ பேட்டரி ஸ்பேரிங்கிறப்ப அப்பப்போ நீங்க ஓட்டிகிட்டே இருக்கணும். ஓட்டிகிட்டே இருக்கணும். பேட்டரி வந்து சார்ஜ் ஆகணும், டிஸ்சார்ஜ் ஆகணும். டிஸ்சார்ஜ் ஆகணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போடணும். அது மாதிரி போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வரும். லைஃப் வரும். தூக்கி போடுறதுனால லைஃப் போயிடும். லைஃப் போயிடும். போயிடும். அதனால வந்து பேட்டரி ஸ்பேரில் இவ்வளோ ஒரு டிராபேக் இருக்கு. பட் வந்து அது ரெகுலராக அடிச்சிட்டு இருக்கணும். பேட்டரி ஸ்பேர் பெட்டர். செட் ஆகும. செட் ஆகும். இல்லனா பவர் ஸ்ப்ரேயர் தான் வந்து நம்ம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வெச்சுக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்து தூக்கி போட்டா கூட எதுவும் ஆகாது. துரு பிடிக்காது. நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும். ஓகே.
நீங்க பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி இந்த ஸ்ப்ரேயர் வந்து அவங்களாவே எப்படி சரி பண்ணிக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிற விளக்கத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. நன்றி.